بسم الله الرحمن الرحيم. عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலயங்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் ஹதீஸ்களை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். உலூமுல் ஹதீஸை பற்றி அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் முகத்திமா இப்னு சலாஹ் அந்த நூலை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸ்களை பாடத்துக்கு எடுத்திருக்கிறோம். அதில் வந்து 65 தலைப்புகளில் செய்திகளை வந்து ஒரு அட்டவணைப்படுத்தியிருக்கிறார் முகத்திமா இப்னு சலாஹில். வந்து இந்த நூலில் என்னென்னலாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி 65 தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. 65 அது முடியுமா, அந்த விஷயத்தை விளங்கிட்டு அந்த பாரா படித்த தான் உங்களுக்கு புரியும். இந்த இப்போ இன்றைக்கி காட்ட போகிற பாராவில் சில விஷயங்களை சொல்கிறாரு. அந்த விஷயத்தை நீங்கள் முதல் உள்வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த வாசகத்துக்கு அர்த்தம் செஞ்சால் உங்களுக்கு எளிதாக விளங்கும். இப்போ 65 பாடத்தில் முடிவு பண்ணிட்டார்ல, இந்த 65 தான் இருக்குதா இன்னும் இருக்கலாமா என்று கேட்டால், இந்த 65 தாண்டி இன்னும் எவ்வளவோ வகைகள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 65 இதை அடக்கியிருக்கிறேன். இது அல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கணும் என்று சொன்னால் இன்னும் சில தலைப்புகள் வந்து கொடுக்க முடியும், எடுக்க முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இப்போ அடுத்து வர பாராவில் சொல்கிறாரு. ஏனென்றால் இதில் வந்து இப்போ அறிவிப்பாளர்களுடைய சில குறைபாடுகள் இருக்குன்னு வைங்களா, அந்த குறைபாடுகளை பற்றி ஒரு வகையாக மறதி அந்த மாதிரி மூளை குழப்பம் இப்படின்னு சிலது போட்டிருப்பாங்க. இது அல்லாத இன்னும் எத்தனையோ குறைபாடுகள் அறிவிப்பாளர்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு குறைபாடையும் ஒரு தலைப்பின்களை கொண்டு வந்தால் இன்னும் தலைப்பு கூடிக்கிறோம். அறிவிப்பாளர்களுடைய நிலைமையை வச்சு தான் இந்த வகைகள்லாம் பிரிக்கிறோம். அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள் வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் இத்தனையிலேருந்து அடங்காது, பலவிதமான ஒரு நிலைகள் அதில் ஏற்படும். அப்போ ஒவ்வொரு நிலையையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பதாக இருந்தால் வந்து ஜாஸ்தியாக போயிடும், 65 அடங்காது, இன்னும் நிறைய கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு இயன்றதை நான் செஞ்சுருக்கேனே தவிர இன்னும் கொடுக்க முடியும். அது ஹதீஸுடைய மத்தன்களை எடுத்துக்க மூலச்சொல் இருக்கிற ஹதீஸுடைய மத்தன் அதை எடுத்துக்கிட்டாலும் அதில் பல நிலைமைகள் இருக்கிறது. இன்னென்ன மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சட்டம்னு சொல்லியிருப்பார். அதில் வந்து இவர் சொல்லக்கூடிய அந்த வகை மட்டும் இருக்குமானா அப்படி இருக்காது, இன்னும் நிறைய வகைகள் இருக்கும். அவற்றை ஒருத்தர் உன்னிப்பாக கவனித்து என்ன செய்யலாம், இதை வந்து ரெண்டு வகை ஆக்கியிருக்கலாம், ஒரு வகை அவர் ஆக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட இதை கூட்டலாம். அதனால் நான் சொன்ன அந்த 65 65 தான் இருக்க முடியும்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 தலைப்பில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் முயன்றீர்கள் என்று சொன்னால், மற்ற அறிஞர்கள் முயன்றார்கள் என்று சொன்னால், இந்த 65 வந்து 100 கூட ஆக்கலாம், 75 ஆக்கலாம். எதனால் ஆக்கலாம்னு கேட்டால் அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளை பொறுத்து தான் இந்த வகையெல்லாம் வருது. அறிவிப்பாளர்களுக்கு பல நிலைமை, நான் ஒரு 10 நிலைமையை கவனத்தில் கொண்டு நான் 10 தலைப்பு கொடுத்துருப்பேன். இன்னும் கவனித்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளருடைய குறைபாட்டில் இன்னும் பல வித்தியாசமான ஒரு நிலைமையெல்லாம் வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த குறைக்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா அது ஒரு வகையாகிக்கிறோம். அப்போ அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளை பொறுத்து தான் இந்த ஹதீஸ்களை உருவாக்கப்பட்டிருக்கு. அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள் வந்து எண்ணிலடங்காத வகையில் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு வகையும் எடுத்து ஒரு தலைப்பின்களை கொண்டு வர நினைத்தால் இன்னும் ஜாஸ்தியாக இதை கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஹதீஸுடைய மத்தன்களை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா சொன்னது, சஹாபி சொன்னது அப்படின்னு ஒரு பல வகையில் நம்ம பிரிச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இன்னும் சில வகைகள் அது இருக்கலாம். அதனால் நான் எதுக்கு இதை சொல்கிறான்னு கேட்டால், இதுக்குள்ளே தான் எல்லாம் அடங்கிருச்சு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் என்னென்ன குறைகள் தான் அறிவிப்பாளர்கிட்ட இருக்க முடியும்னு சொல்லி போட்டு நான் அதுக்குரிய விதிமுறைகளை எழுதியிருக்கிறேன். சாத்தியம் இவ்வளவுதானாண்டா, சாத்தியம் இவ்வளோ இல்லை, நிறைய சாத்தியம் இருக்குது. நான் செஞ்சது இவ்வளவு தான், இன்னும் நிறைய விஷயங்கள் சாத்தியம் இருக்குது அப்படின்னு ஒரு பாராவில் முடிக்கிறார். அதை கொஞ்சம் நெருடலான வார்த்தைகள், கரடு முரடான வார்த்தையை போட்டு முடிக்கிறதுனால தான் அந்த செய்தியை நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்போ இந்த கிதாபுக்கு வாங்க. கிதாபில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை போன வாரம் பார்த்ததில் இதான் கடைசியாக பார்த்தது, அல் ஹாமிசு வசத்தூன், 65 வகை, மாரிஃபத்து அவுதானி ருவாத்தி, ராவிகளுடைய ஊர்கள், பலதுன்னா புல்தாண்டான ஊர் தான், ஊர்கள் நகரங்கள்னு வச்சுக்கிறேங்க. அப்போ வந்து ராவிகளுடைய பகுதிகளையும்
அவங்களுடைய ஊர்களையும் பற்றி அறிதல். ஒரு அறிவிப்பாளரை போட்டு இவர் இந்த ஊர்க்காரர், இந்த பகுதியை சேர்ந்தவர், இந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிற விவரங்களையும் ஒரு தலைப்பில் கொடுத்துருக்கிறார். அதுக்கு வந்து 65வது கொடுத்துட்டாரா, அந்த 65 கொடுத்துவிட்டு இப்போ இன்றைக்கி உள்ள பாடத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவள் தாலிக்கு ஆகிருவா, தாலிக்கு இதுதான் ஆகிருவா, அந்த வகைகளில் இறுதியானது. இவர் போட்ட லிஸ்ட்டில் 65 கொடுத்துருக்காருல, ஒன்று ரெண்டு, இந்த 65 மேலே மர லிஸ்ட் இருக்குன்னு நினச்சிக்கிறாதீங்க. இப்போ தாலிக்க இதுதான் ஆகிருகா, இந்த நான் தொகுத்த வகைகளில் கடைசி. அப்போ கடைசி வகை தான், கடைசி வகை வந்து 65 இருக்குல்ல, இதோடு முடிஞ்சிருச்சு அட்டவணை, இதுக்கு மேலே அட்டவணை இல்லை. ஆகிரன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை வளர்க்குறார். என்ன வளர்க்குறார்னா, ஒலைச பி ஆகிரில் மும்கினி ஃபி தாலிக்க, ஒலைசன்னா இல்லை, இது இல்லை, எது இந்த 65 வகை என்பது இல்லை. பி ஆகிரில் மும்கினி ஃபி தாலிக்க, மும்கின் என்றால் சாத்தியமானது, அம்கனை என்றால் சாத்தியமாக்கினான். அதை மும்கின்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சாத்தியம், ஒரு விஷயத்தில் எத்தனை சாத்தியக்கூறு வரும் அப்படிங்கிறதுக்கு உள்ள வார்த்தை மும்கின். அப்போ அல் மும்கின் ஃபி தாலிக்கன்னா இது விஷயத்தில் சாத்தியமானது, ஆகிர்னா கடைசி. அப்போ லைச இதுதான் கடைசிங்கிறார்ல, இந்த 65 தான் கடைசிங்கிறாரு. கடைசினா எது கடைசி, நான் எழுதுன இதுதான் கடைசி, சாத்தியக்கூறு அடிப்படையில் இது கடைசி கிடையாது. இன்னொரு 10 சாத்தியம் இருந்தால் இடையில சொருவிடுவோம், அப்போ 75 ஆகிக்கிறோம். இன்னொரு 10 சாத்தியம் இருந்தால் அவர் நடுவில் சொருவணும்னா 85 ஆகிக்கிறோம். அப்போ இது கடைசி என்றால் இந்த புஸ்தகத்தில் உள்ள தலைப்புகளுக்கு தான் இது கடைசி. இந்த ஹதீஸ்களையில் இன்னும் எத்தனை வகை இருக்கலாம் என்று ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 5 வகை இருக்கலாம் என்று சேர்த்துக்கிட்டீங்க என்று சொன்னால் இது கடைசியாக இருக்காது. அப்போ இது கடைசி என்று நான் சொல்வது வந்து இந்த புஸ்தகத்தில் உள்ளதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்காக இதை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஓ தாலிக்க இதுதான் ஆகிருஹா, இந்த வகைகளின் கடைசி. கடைசின்னா இதுக்கு மேலே கிடையாதுன்னு அர்த்தம், நேரடி அர்த்தம் அதுதான், அது இல்லைன்னு சொல்கிறார். இதுதான் கடைசி. ஓ லைச, லைசோட ஒரு லமீர் இருக்குது, லைச என்றால் இது இல்லை. பி ஆகிரில் மும்கினி, சாத்தியமானவற்றில் கடைசியானதாக இல்லை. ஃபி தாலிக்க இது விஷயத்தில் சாத்தியமான, சாத்தியக்கூறு இருக்கும்ல அந்த சாத்தியமானதில் கடைசியாக இது இல்லை. சாத்தியத்தின்படி பார்த்தீங்க என்று சொன்னால் இதை கடைசின்னு சொல்ல முடியாது. இன்னொரு 10, 20, 40 வகைகளோ கூடலாம். அப்படி கூட 40 கூடனா 65, 105 போயிடும். 65 நான் சொன்னது என்னவாயிரம், 40 வகைகளை இடையில் சொல்லுவோம் நாங்கள்னு சொன்னால் இது 105 இப்போ கடைசி இது இல்லை. அப்போ இதுதான் கடைசி என்று நான் சொன்னது எந்த அர்த்தத்தில் என்று கேட்டால், நாம் போட்ட வகைகள் தான் இது கடைசி. நெசமாக உண்மையிலே சாத்தியத்தின்படி கடைசியானால் கடைசி கிடையாது. ஒலைச இது இல்லை, பி ஆகின் இறுதியானதாக இல்லை. எதுக்கு இறுதியானதாக, அல் மும்கினி ஃபீ தாலிக்க, இது விஷயத்தில் சாத்தியமானது. இது விஷயத்தில் சாத்தியமானது இருக்குல்ல, அந்த சாத்தியமானவைகளில் இது கடைசி அல்ல. சாத்தியம்னு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சேர்க்கலாம், சேர்த்தம்னா இது கடைசி ஆகாது, கூடிக்கிட்டே போவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். அப்போ கடைசி இது இது சொல்கிறவர் என்னென்னு கேட்டால், இதை வந்து நான் முழுமைப்படுத்தினு நினச்சிடாதீங்க, இது கடைசி தான், நான் எழுதின புஸ்தகத்து கடைசி. சாத்தியக்கூறு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கேன், ஒரு ஒரு விஷயத்தையே இப்போ சஹீஹில் ஹசன் போட்டிருந்தாங்க, சஹீஹில் லைஃப்னு ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்க, நடுவில் ஹசன் ஒன்று சொருவுனாங்க, அப்படி ஒவ்வொரு வகையாக அப்படி சொருவ சொருவ என்ன செய்யும், வகைகள்லாம் கூடிக்கிட்டே போவோம். அப்படி கூடிக்கிட்டு போச்சுன்னு சொன்னால் அப்போ கடைசின்னு வராது, கூட கூட நம்பர் மாறிக்கிட்டு இருக்கும்ல. அதை தான் சொல்கிறார், ஒலைச இது இல்லை, பி ஆகிரில் மும்கினி ஃபீ தாலிக்க, இது விஷயத்தில் மும்கினி என்றால் சாத்தியமானது, சாத்தியமானவற்றில் பி ஆகிரி கடைசியாக இது இல்லை. சாத்தியமானவற்றில் கடைசி கிடையாது, நான் எழுதுனதில் கடைசி, சாத்தியத்தின்படி பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கலாம், அப்படி இருந்தால் இது கடைசி ஆகாது. அப்படி இதுக்கு முதன்மூல சாராம்சம் என்னென்னு கேட்டால், இன்னும் நிறைய இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு கடல் மாதிரி இருக்குங்கிறார். எதனால் இப்படி சாத்தியம் இருக்குது, காரணத்தை சொல்கிறார். இவ்வளோ தான் நீங்கள் 65 தான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்களா, மர என்ன இருக்க போகுது அப்படின்னு நீ கேட்டீங்கன்னு கேட்டால், அவர் என்ன செய்கிறார்னா, ஃபயின்னஹு இது காபிலுன் லி தன்வீழி இலாமா லா யொஹுசா. இதில் மொத்தமாக அர்த்தம் செய்கிறதுக்கு முந்தி தனித்தனியான சொல்லுக்கு நம்ம அர்த்தத்தை செஞ்சுக்கிடுவோம். யொஹுசான்னு வருதில்லை, யுஹுசாங்கிறது வந்து அஹுசா என்பதிலேருந்து வரக்கூடியது. அஹுசாவிலேருந்து வருங்காலம் யுஹுசின்னு வரும்,
அதனுடைய மஜ்ஹூல் வந்து யுஹுசா. அகுசான்னா வரையறுத்து சொன்னான் என்று அர்த்தம். வரையறுக்கிறது இத்தனை தான், பத்து தான், எத்தனை பேர் இருக்குன்னா பத்துன்னு சொல்லிவிட்டால் அது லிமிட் பண்ணி சொல்கிறது. நிறைய இருக்குன்னு சொன்னால் லிமிட்டு கிடையாது, எண்ணி லிமிட் பண்ணி சொல்கிறது இருக்குல்ல, அதுக்குள்ள வார்த்தை என்னென்னு கேட்டால் அகசா. அகசா குள்ள செய்யின் அததா, ஒவ்வொரு பொருளையும் எண்ணிக்கையால் அவன் வரையறுத்திருக்கிறான். அல்லாஹுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய எண்ணிக்கை அல்லாஹுக்கு தெரியும். இப்போ மணலுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியுமா? இருக்கு. நம்ம கையில் இருந்த மண்ணில் கூட எத்தனை மண் இருக்குன்னு சொல்ல முடியாது, அல்லாஹுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் வந்து எண்ணிக்கையால் அறியிறவன் வர்றதுனால வந்து அகசான்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை தான் இங்கே வந்திருக்குது. அகசா என்றால் எண்ணி, அதாவது வரையறுத்து சொன்னான்னு அர்த்தம். அப்போ யுஹுசா என்றால் வரையறுத்து சொல்லப்பட்டது. யுஹுசான்னது வரையறுத்து சொல்லப்பட்டவை. லா யுஹுசா என்றால் வரையறுத்து சொல்லப்படாதவை. நம்ம லா வந்திருக்குல்ல, இலாமா லா யுஹுசா. அப்போ லா மா யுஹுசா என்று சொன்னால் வரையறுக்கப்படுப்பட்டவை, வரையறுக்கப்பட்டது என்று அர்த்தம். அந்த இந்த மா வந்து மஸ்தர் ஆயிரும், இலாமா லா யுஹுசா. அப்போ லா யுஹுசா என்றால் வரையறுக்கப்படாதது, யுஹுசா என்றால் வரையறுக்கப்பட்டது, லா யுஹுசா என்றால் வரையறுக்கப்படாதது. வரையறுக்கப்படாத இலாமா லா யுஹுசா, வரையறுக்கப்படாதது இலாண்டா வரையின் அர்த்தம், இலாண்டா வரையின் அர்த்தம். அதுக்கடுத்து இந்த தன்வியங்கிற வார்த்தைக்கும் எடுத்துக்கிடுவோம். தன்வியங்கிற வார்த்தை வந்து நவ் உன், நவ் உன் என்ற வார்த்தைக்கு வந்து அதிலேருந்து வந்தது. நவ் நவ் என்றால் வகை. அதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபலன்னு மாற்றி நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. வகைப்படுத்தினான்னு அர்த்தமாயிரும். நவ் உன் என்றால் வகை. அந்த பெயர் சொல்லை ஒரு வினை சொல்லாக மாற்றுவாங்க. எதுக்கு? வகை என்பதை ஒரு வினை சொல்லாக்கி சொல்கிறது. வகைப்படுத்தினான், வகைகளாக ஆக்கினான் அப்படின்னு சொல்வதற்கு சொல்கிற வார்த்தை என்ன? நவ் வகைப்படுத்தினான். அதிலிருந்து மஸ்தர் எப்படி வரேன்? தன்விய உன், வகைப்படுத்துதல். தன்வியன நடத்த வகைப்படுத்துதல். அப்போ தன்வியக்கு அர்த்தம் வகைப்படுத்துதல். யுஹுசா என்றது என்ன, எண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். லா யுஹுசான்னா எண்ணப்படாதது, எண்ணப்பட எண்ண முடியாததுன்னு அர்த்தமாயிரும். இது மொத்தமாக சேர்த்து சொல்லும்போது ஃபின்னஹு, இந்த இல்முல் ஹதீஸ் என்பது காபிலுன், அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கபலன்னா ஏற்றுக்கணும், கபுல் சேருங்கிறோம்ல, ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. லி தன்வியை, வகைப்படுத்துதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் வகைப்படுத்தலாம். ஏன்னு கேட்டால் இதுதான் கடைசி இல்லைன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இன்னும் வகைப்படுத்துதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போ இன்னகு இது காபிலுன், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இல்லை தன்வியை, வகைப்படுத்துவதற்கு. எப்படி வகைப்படுத்துறது? இலாமா லா யுஹுசா, என்ன முடியாத வரைக்கும், என்ன முடியாத அளவு வரை வகைப்படுத்தலாம். பத்து தான் பதினஞ்சு தான் சொல்ல முடியாது, இத்தனைலாம் சொல்ல முடியாது, எத்தனை வேண்டாலும் வகைப்படுத்தலாம். இத்தனை தான் என்று எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு வகைப்படுத்தலாம். இந்த ஹதீஸ் கலை என்பதை இன்னும் வகைப்படுத்த முடியும். நம்ம சில வகைகளாக பிரிச்சுருக்குறோம். சில விஷயங்களை சிலர் பத்து வகையாக பிரிச்சுருப்பாங்க. அடுத்து வந்தவர் இதை பத்தாக பிரித்து சரியில்லை, இதில் ரெண்டு மூணு உட்பிரிவுலாம் இருக்கிறது, அதனால் ஒரு பதினேழாக பிரிங்க அநேகமாக அப்படின்னு ஒருத்தர் சொல்வார். இன்னொருத்தர் பார்த்து என்ன செய்வார்? இல்லை 24 வகையாக கூட இதை பிரிக்கலாம் அப்படிம்பார். அப்போ எத்தனை வரைக்கும் பிரிக்கலாம் என்றால், லா யுஹுசா, என்ன முடியாத அளவுக்கு. இலாமா லா யுஹுசா, என்ன முடியாத அளவுக்கு, எண்ணி சொல்லப்பட முடியாத அளவுக்கு உள்ள வகையில் இதை வகைப்படுத்தலாம். வகைப்படுத்த அப்போனா கூட தானே செய்யும். இன்னும் சாத்தியம் இருக்குன்னு காரணம் என்னென்னு கேட்டால், இன்னகு இது காபிலுன், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இல்லை தன்வியை, வகைப்படுத்துதலை ஏற்றுக்கொள்கிறது. அதான் இன்னும் வகைப்படுத்தலாம். வகைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம். இன்னும் வகைப்படுத்த முடியும். எந்த அளவுக்கு வகைப்படுத்த முடியும்? எது வரைக்கும் வகைப்படுத்தலாம்? இலாமா லா யுஹுசா, என்ன முடியாத அளவு வரைக்கும். இத்தனை வரைக்கும், பத்து வரைக்கும், பதினஞ்சு வரைக்கும்லாம் சொல்ல இயலாது, எவ்வளோ வேணாலும் செய்யலாம், வகைப்படுத்தலாம் என்ற அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இத்தனை வகை தான் சொல்லிட்டு இருந்தால் தான் 65 முடிக்க முடியும். இன்னும் வகைப்படுத்த முடியும். அதையும் இன்னும் வகைப்படுத்த முடியுது. அதுக்கு காரணம் சொல்கிறார் இது. ஏனென்றால் லா துஹுசா, எண்ணி சொல்ல முடியாது. அஹ்வால் உருவாத்தில் ஹதீஸி, ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களின் நிலைமைகளை எண்ணி சொல்ல இயலாது. ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள் 10 மொத்தம் 20 மொத்தம் 30 என்று எண்ணி சொல்ல முடியாது.
அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள் ஒவ்வொருத்தரும் பல நிலையில் இருப்பாங்க. அந்த நிலையில் உள்ளவனுடைய ஹதீஸை நம்ம எடுத்துக்கொள்வதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் அதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. அதை ஒரு வகையாக்கணும்னா ஒரு வகை கூடிக்கிறோம். அதுதான் சொல்கிறோம். இது ஏனென்றால் லா தொகுசா எண்ணப்பட முடியாது அஹ்வாலு ருவாத்தில் ஹதீஸு. ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களின் நிலைமைகளும் ஒரு சிஃபாத்துகும் அவங்களுடைய தன்மைகளும் எண்ணி சொல்ல முடியாது. அப்போ அவங்களுடைய நிலைமையை ஒவ்வொரு நிலைமைக்கும் ஒரு வகைன்னு போட்டாங்கன்னு வைங்க, நம்பர் கூடிரும்ல, அதிகப்படியான வகைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆகிடுதுல. அதனால தான் இது வந்து கடைசி கிடையாது. நான் சொன்னது கடைசிங்கிறது என் புஸ்தகத்துக்கு தான் கடைசி, இந்த இல்முக்கு கடைசி கிடையாது. இந்த இல்மு இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு பிந்தி வரக்கூடியவர் 65 வந்து 95 கூட அவர் போடுவார். ஏன்னு கேட்டால் நான் ஒன்றா போட்டவர் ரெண்டாக போட்டிருப்பார், நான் விட்ட வகையை 4 வகையை சேர்த்துருப்பார். அப்போ ஏன் இப்படி சேர்க்குற நிலைமை வருதுன்னு கேட்டால் லா தொகுசா எண்ணி சொல்ல முடியாது, எண்ணப்படாது, எண்ணப்பட முடியாது. அஹ்வாலு ருவாத்தில் ஹதீஸு, ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளை எந்தெந்த நிலை இருக்குதுன்னு 1, 2 நம்பர் போட்டு எண்ண முடியுமானா முடியாது. ஓ சிஃபாத்துகும் அவங்களுடைய சிஃபாத்துகளும் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது. இது எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொன்றையும் வகையாக ஆக்கினால் அதுவும் எண்ண முடியாத அளவுக்கு வந்துவிடும். அப்போ இது வந்து கடைசி ஆகாது. நான் எழுதுனது தான் கடைசி, மொத்தம் 65 தான் இருக்குது என்று ஆகாது. மேலும் ஒல அஹ்வாலு முத்தூனில் ஹதீஸு, ஹதீஸுடைய மத்தன் சனது இல்லாத பகுதி இருக்குல்ல அந்த செய்தி, அந்த செய்தியுடைய நிலைமைகளும் லா ஒலாண்டா ஒலா துஹுசான்னு அர்த்தம். இங்கே அத்துப்பு செய்கிறாங்க, லா தொகுசா ஒலான்னா ஒலா துஹுசா, இந்த துஹுசா திரும்பி வந்துடும். ஒலா துஹுசா அஹ்வாலு முத்தூனில் ஹதீஸு, ஹதீஸுடைய மத்தன்கள், மத்தன் என்றால் அறிவிப்பாளர்கள் பேராக சொல்லுவாங்கள்ல அதுக்கு பேர் சனது, அதுக்கு பேர் மெசேஜை சொல்லுவாங்கள்ல அதுக்கு பேர் மத்தன். இப்போ இன்னமில்லாமல் பின்னியாத்துனா அது மத்தன், அது இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார்னா அதுக்கு பேர் சனது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒல அஹ்வா சனதுங்கிறது தான் அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள். அப்போ ஹதீஸில் 2 பார்ட் இருக்கிறது, ஒன்று அறிவிப்பாளர்களுடைய பெயர்கள் இருக்கிறது, ஒன்று வந்து செய்தி இருக்கிறது. இந்த செய்தியிலையும் பல நிலைமைகள் இருக்கிறது, அறிவிப்பாளர்களையும் பல நிலைமைகள் இருக்கிறது என்ன முடியாத அளவுக்கு. அப்படி இருக்கும் என்று சொன்னால் வகைகளாக அதிக வகை ஆகலாம் தானே. அதுதான் சொல்கிறேன், இது லா தொகுசா. ஏன்னு கேட்டால் ஹதீஸுடைய சரி தவறு என்பதற்கு நம்ம பேசிக்காக ரெண்டை தானே எடுத்துக்கிறோம். ஒரு ஹதீஸ்ன்னு சொன்னால் அது 2 பார்ட்டாக பிரிச்சுருவோம். ஒன்று சொன்ன ஆளுக்கு யார், இவர் யார், இவர் யார், இவர் இவர் அதை பற்றி அவங்களுடைய ராவிகள் ருவாத்துகள் அவங்க நிலைமையை வச்சு ஒரு முடிவு எடுப்போம். அடுத்து என்ன செய்வோம்னா அந்த செய்தி எந்த மாதிரியாக செய்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திக்குள்ளே போய் என்ன செய்வோம், கவனித்து இது சாதாக இருக்குது, இல்லத்து இருக்குது, இது குரானுக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சில செய்திகளை வைத்து என்ன செய்வோம், அதில் சில நிலைமைகளை என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம். இப்போ குரானுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு ஒரு செய்தியை சொல்லியிருப்போன்னு வைங்களேன், குரானுக்கு மாற்றமாக இருக்கிறத சொன்னவர் எதை சொல்ல மாட்டார், நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிற ஹதீஸ்ன்னு எடுக்க மாட்டார். அதுவும் தான் தள்ளப்பட வேண்டிய ஹதீஸ். அப்போ அதை ஒருத்தர் விட்டுருப்பார்னு வைங்களேன், அப்போ அதை ஒரு வகையாக சேர்த்தால் வகை கூடிரும். அப்போ ஹதீஸுடைய பார்ட் 2 பார்ட் இருக்கிறது, ஒன்று அறிவிப்பாளர்களுடைய பெயர்களை பற்றிய ஒரு பாட்டு, 2வது பாட்டு அந்த கண்டென்ட் இருக்கிற செய்தி, அந்த செய்திங்கிற ஒரு பாட்டு இருக்கிறது. ரெண்டுக்குமே பல நிலைமைகள் இருக்கிறது, அறிவிப்பாளர்களுக்கும் பல நிலைமைகள் இருக்கிறது, செய்திக்கும் பல நிலைமைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நிலைமைக்கும் ஒரு வகைன்னு போட்டாங்கன்னு சொன்னால் வகைகள் கூடிரும். ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய ஒவ்வொரு தன்மை ஒரு வகைப்படுத்தினாங்கன்னு சொன்னால் வகைகள் வந்து 65 அடங்காது, இன்னும் அதிகமாகிவிடும். அதுக்கு தான் சொல்கிறாரு, வல அஹ்வாலு முத்தூனில் ஹதீஸு, ஹதீஸுடைய மத்தன் இருக்குல்ல ஹதீஸுடைய அந்த விஷயங்கள் அதனுடைய நிலைமைகளும் லா தொகுசா எண்ணி சொல்ல முடியாது. ஓ சிஃபாத்துஹா ஹதீஸுடைய மத்தன் இருக்குல்ல அதனுடைய சிபத்து, ஹதீஸுடைய ராவிகளுடைய சிபத்துகளும் எண்ண முடியாமல் இருக்கிறது, ஹதீஸுடைய மத்தனுடைய சிபத்துகளும் எண்ண முடியாமல் இருக்கிறது. எண்ண முடியாமல் இருக்கும் என்று சொன்னால் பல வகைப்படுத்துவதற்கு அது இடம் தருகிறது. அதனால் இதுதான் கடைசி கிடையாது. நான் கடைசி 65 வச்சுருக்கேனே தவிர இதெல்லாம் ஒருத்தர் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ராவியுடைய நிலைமைக்கு ஒரு தலைப்புன்னு கொடுத்தாருன்னு வைங்க, அவருக்கு நம்பர் ஜாஸ்தியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். மறுபடியும் இருக்க அண்ணனுக்கு பாருங்கள், அதாவது தாலிக்கு ஆஹிருஹா, இதுதான் இதன் அந்த வகைகளை வகைன்னா ஆஹிர் அன்பு அன்பு வகைகளின் கடைசியாகும். எது இதுதான் சொல்வது 65 சொல்கிறார். முதல் 65 முடிச்சிருக்காரு அல் ஹாமிசு சித்தூன், 65 சொன்னார்ல, இந்த 65வது வகை தான் ஆஹிரு அதனுடைய கடைசி ஆகும்னு முடிச்சிட்டார். முடிச்சு விட்டு ஒரு அவருக்கு ஒரு தயக்கம் வருகிறது, நம்ம கடைசின்ட்டமே
அப்போ அவ்வளோதான் மொத்தமே இருக்குதா, நம்ம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோமா, எதுவும் மிச்சம் வைக்கலையா, இதுக்கு மேலே யாரும் எதுவும் சேர்க்க முடியாதா, அப்படி ஏதோ ஒரு கேள்வி வந்துடுமேன்னு நினைக்கிறார். நினச்சி பார்த்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கடைசிக்கு உள்ள அர்த்தத்தை அவரே விளக்குறார். கடைசிக்கு என்ன அர்த்தம்னா நம்ம புஸ்தகத்துக்கு கடைசி, அவ்வளோதான் தவிர இன்னும் நிறைய இருக்கலாம். எதனால் நிறைய இருக்கலாம், இதில் வந்து நிறைய வகைப்படுத்த வழி இருக்கிறது. எதனால் அப்படி வழி இருக்கிறது, ராவிகளை வைத்து பல நிலைமைகள் இருக்கிறது. அந்த எல்லா நிலைமையும் வைத்து நம்ம முடிவு எடுக்கலை. அவங்க நிலைமைக்கு ஒவ்வொரு ராவியுடைய ஒவ்வொரு சிஃபத்துக்கும் ஒவ்வொரு நிலைமைக்கும் ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த இந்த குறைபாட்டை எப்படி கொள்வது, இந்த குறைபாட்டை எப்படி எடுப்பது, இந்த குறைபாட்டை எப்படி எடுப்பதுன்னு சொல்லி ஒரு 10 குறைபாடு வந்து ஒரு குருடருங்கிற ஒரு குறைபாடு ஒருத்தவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. ராவி குருடராக இருந்தால் குருடருடைய அறிவிப்பின் நிலை என்ன அப்படின்னு வரும்போது ஒரு நபாக குடிக்கிறோமா இல்லையா? இப்படி ராவிகளுடைய நிலைமைகளுக்கு தக்கவாறு தான் இந்த ஹதீஸுகள் வகைப்படுத்தப்படுகிறது. ராவிகளுடைய நிலைமை என்பது ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வைத்து இத்தனை நிலைமைன்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னும் பல நிலைமைகள் இருக்கலாம். அதை ஒருத்தர் கணக்கில் எடுத்தார்னு சொன்னால் என்னவாயிரும், அப்போ நம்பர் குடிக்கிறேன், இது கடைசிங்கிறது வராது. அதுக்கு தான் சொல்கிறாரு, உலைச பி ஆஹிரில் மும்கினி ஃபி தாலிக்க, இது விஷயத்தில் சாத்தியமானவற்றின் கடைசியாக இது இருக்கவில்லை. சாத்தியமானது கடைசி கிடையாது, சாத்தியம் இருக்கானா இன்னும் நிறைய இருக்கிறது. அப்போ இதுக்கு கடைசி, இதன் சாத்தியக்கூறு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது கடைசி கிடையாது, இன்னும் இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம்னு ஒரு கேள்வி வரும். அது எப்படி இருக்கலாம்னா அதுக்கு பதில் சொல்கிறார் இன்னஹு, ஏனென்றால் ஃபண்டாத்து சபப்புக்கு சொல்கிறார் என்னென்றால், இன்னஹு காபிலுன்லி தன்வீ, இது வந்து வகைப்படுத்துதலை ஏற்றுக்கொள்கிறது. இலாமா லையுஹுசா, இலாமா லாயுஹுசா, எண்ணப்பட முடியாத அளவுக்கு, எண்ணப்பட முடியாத அளவுக்கு வகைப்படுத்துவதை இது ஏற்றுக்கொள்கிறது. அப்போ இத்தனையில் தான் வகைப்படுத்தணும்னு நீங்கள் சொல்ல முடியாது. 10 பண்ணலாம், 50 பண்ணலாம், 200 பண்ணலாம் சொல்ல என்ன முடியாது. 50 வகை இருக்குதுல்ல, 50 வகைப்படுத்த வழி இருக்கிறதுங்கிறார். இன்னஹு காபிலும் லி தன்வீ, வகைப்படுத்துவதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு சொன்னால் வகைப்படுத்த வழி இருக்குன்னு அர்த்தம். இன்னஹு காபிலும் லி தன்வீ, வகைப்படுத்துதலை ஏற்றுக்கொள்கிறது, அதாவது வழி இருக்கிறது. எவ்வளோக்கு வகைப்படுத்தலாம், இலாமா லாயுஹுசா, எண்ணப்பட முடியாத அளவுக்கு வகைப்படுத்தலாம், அதுக்கு இடம் தருகிறது. காபிலுன் என்றால் இடம் தருகிறது என்று கூட அர்த்தம் செஞ்சுக்கிறேன். காபிலுன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அதான் இடம் தருகிறன்னு வச்சுக்கிறங்க. பொய்னகு இந்த கலை வந்து காபிலுன் இடம் தருகிறது, இல்லை தன்வீ, இடம் தருவதை ஏற்றுக்கொள்ளுதுன்னு அதன் அர்த்தம். இடம் வகைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்கிறது, ஏற்றுக்கொள்கிறதுங்கிறது நமக்கு ஒரு நெருடலாக இருந்துச்சுன்னு சொன்னால் இடம் தருதுன்னு வச்சுக்கிறங்க. பொய்னகு காபிலுன், இது இடம் தருகிறது, இல்லை தன்வீ, வகைப்படுத்துவதற்கு. எத்தனையாக வகைப்படுத்துவதற்கு, இலாமா லாயுஹுசா, எண்ணப்பட முடியாத அளவுக்கு, கணக்கு இல்லாமன்ற அர்த்தம். நம்ம பாஷையில் சொல்கிறது என்ன, கணக்கு இல்லாமல் வகைப்படுத்துவதற்கு இது வந்து இடம் தருகிறது. அது எப்படி கணக்கு இல்லாமல் வகைப்படுத்தலாம் என்று கேட்டால், இது ஏனென்றால் இதுங்கிறது காரணத்துக்கு சொல்லுவாங்க. லா தொஹுசா அஹ்வால் உருவாத்தில் ஹதீஸு, ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களின் நிலைமைகள் எண்ணப்பட முடியாதது. ஏன் நிறைய வகை வருதுன்னு கேட்டால், அறிவிப்பாளருடைய நிலைமைகள், அறிவிப்பாளருடைய நிலைமை 10 தான் மொத்தம் வரும், அறிவிப்பாளர்கிட்ட உள்ள குறைபாடுகள் மொத்தம் 25 தான், எண்ண முடியாது. லா தொஹுசா வரையறுத்து சொல்ல முடியாது. அஹ்வால் உருவாத்தில் ஹதீஸு, ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளையும் ஒரு சிபாத்துகம் அவங்களுடைய தன்மைகளையும் வகைப்படுத்தி சொல்ல முடியாது, எண்ணி சொல்ல முடியாது. அப்போ எண்ண முடியாத நிலைமை இருக்கும் என்று சொன்னால் எண்ண முடியாத வகை வந்துடும். அந்த அறிவிப்பாளர்கள் நிலைமை தான் பல இப்படி இருக்கான்னு கேட்டால், மத்தனை அப்படி இருக்குது. ஒலா அஹ்வாலு, ஒலான்னா ஒலா தொஹுசா, ஒலா தொஹுசா எண்ணப்பட முடியாது. அஹ்வாலு முத்தூனில் ஹதீஸி, ஹதீஸுடைய அந்த மத்தன் இருக்குல்ல, அந்த மத்தனுடைய நிலைமைகளும் ஓ சிஃபாத்துஹா, அதனுடைய தன்மைகளும் எண்ண முடியாது. ஹதீஸில் 2 பாட்டு இருக்கிறது. சனதுலையும் வந்து, சனதுன்னு அறிவிப்பாளர் வரிசை, அதுலேயும் வந்து இத்தனை தான் சொல்ல முடியாது. அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகள் வந்து ஏராளமாக இருக்கிறது. மத்தனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னென்ன நிலைமைகளில் மத்தனை இருந்தால் அது ஒரு வகைன்னு படுத்தியிருப்பாங்க. ஒருத்தர் கவனித்து பார்த்தா இன்னும் 2 வகை அதில் வரலாம். அது அதனுடைய நிலைமைகளும் எண்ண முடியாமல் இருக்கிறது. அதனால் இது கடைசி இல்லைங்கிறார். கடைசி இல்லைங்கிறது கவனிப்பிட்டு சொல்கிறார். நிறைய இருக்கலாம், இது வந்து வேறு மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். திறமையை காட்டுறார், என்ன செய்யணும், இது கடைசி கிடையாது, மன்னு நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வரல சொல்கிறது. என்ன செய்கிறாரு, அதில் முத்திரை கடைசி பாறா, இது அந்த 300 கடைசி பாறை இருக்கிறதுனால அவருடைய மொழி திறமையெல்லாம் காட்டுற மாதிரி என்ன செய்கிறாரு, அது ஒரு போட்டு வச்சுருக்காரு. அப்போ வந்து
ஒமாமின் அர்த்தம் என்ன செய்கிறார்னா ஒமாமின் ஹாலத்தின் மின்ஹா பல நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டோம்ல, பல நிலைமை இருக்குது. இதில் அறிவிப்பாளர்களுடைய நிலைமையும் பலது இருக்கிறது, அறிவிப்பாளருடைய சிபத்தும் தன்மையும் பலது இருக்கிறது. ஹதீஸுடைய மத்தன் இருக்குல்ல, அந்த மத்தனுடைய நிலைமையும் பலது இருக்கிறது, அந்த மத்தனுடைய சிபத்தும் நிறைய இருக்கிறது. ஹாலத்து சிபத்து ரெண்டு சொல்கிறார். அப்போ அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளும் வந்து ஏராளம் இருக்கிறது, சனது மத்தனுடைய நிலைமைகளும் ஏராளம் இருக்குதுல்ல. அதில் எந்த ஒரு சிபத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை தனித்து சொல்வது தான் ஏற்றமானது. பத்து நிலைமை இருக்குது என்று சொன்னால் நீ எட்டு தலைப்பு போட்டியதை ரெண்டு விடுபட்டு போயிருமே. ஒரு அறிவிப்பாளருக்கு ஒரு பத்து நிலைமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பத்து நிலைமையில் எட்டு தான் தலைப்பு கொடுத்துருக்கோன்னா ரெண்டை விட்டுட்டீங்கன்னு வைங்க, அது முறையல்ல. அப்படி ரெண்டு இருக்குமானால் அந்த ரெண்டையும் ரெண்டு தலைப்பில் கொண்டு வர்றது தான் நேர்மையானது. அதே மாதிரி அறிவிப்பாளருடைய தன்மைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்னென்ன தன்மைகள் இருந்தால் இப்படி இருக்குன்னு ஒரு நம்ம ஒரு பதினஞ்சு தன்மையை போட்டிருப்போம். இன்னும் சொல்லி கவனித்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு தன்மை இருக்கலாம், அதை நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அப்படி ஒரு நியாயம் என்ன, அதை தலைப்பாக்குவதான் நியாயம். அதனால் என்ன செய்கிறாருன்னா ஒமாமின் ஹாலத்தி மின்ஹா, அவற்றில் எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் இந்த மாவுக்கு கடைசி அர்த்தம் செய்யணும், இந்த இல்லை வர்றதுனால லாஸ்ட் அர்த்தம் செய்கிறோம். மின் ஹாலத்தி மின்ஹா, அவற்றில் எந்த ஒரு நிலைமையும் உலா சிவத்தின் எந்த ஒரு தன்மையாக இருந்தாலும் இல்லா ஒஹிய பி சததி அன் துஃபுரத பி திக்ரி. திக்ரி என்றால் கூறுதல், திக்ரி என்றால் தக்கரண்டா கூறினான், நினைத்தான்கிற அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல கூறுவது குறிப்பிடுவது, அப்போ திக்ருனா குறிப்பிடுவது. துஃபுரத என்றால் தனியாக்கப்படுவதுன்னு அர்த்தம். அஃப்ரதன்னா முஃப்ரதன்லாம் சொல்கிறீங்கல்ல, தனியாக்கப்படுறது, அதாவது தனித்து கூறுவதுன்னு அர்த்தம். அன் துஃபுரத பி திக்ரின்னு சொன்னால் தனித்து கூறப்படுவது, திக்ருனா கூறப்படுவது. துஃபுரத பி திக்ரின்னு போட்டால் தனித்து கூறணும், அது தனி அது தனி தலைப்பில் சொல்லணும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இதுக்கு அர்த்தம் சதது என்றால் அது தகுதிங்கிற அர்த்தம். சததுன்னு அர்த்தம் ஒன்றுக்கு ஈக்குவலாக இன்னொன்று இருந்தால் அதை சததும்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஒமாமின் ஹாலத்தி மின்ஹா, இந்த நிலைமைகளின் மின்ஹாண்டா மின் அகுவாலி ருவாத்தி, மின் அகுவாலி முத்துனில் ஹதீஸி, ஹதீஸுடைய நிலைமைகளில் இருந்தும் அறிவிப்பாளர்களுடைய நிலைமைகளில் இருந்தும் எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் உலா சிவத்தின் எந்த ஒரு தன்மையாக இருந்தாலும் இல்லா ஒஹிய அவை பி சததி அன் துஃபுரத பி திக்ரி, தனித்து கூறுவதற்கு தகுதியானதாக இருக்கிறே, தகுதியானதாகவே தவிர இல்லை. இந்த இல்லை வர்றதுனால தகுதியானதாகவே தவிர இல்லை. இந்த மாவும் இல்லாவும் சேர்த்து என்ன செய்யணும், நீக்கிட்டு கூட அர்த்தம் செய்யலாம், இருக்குன்னு கூட செய்யலாம். அதாவது அனைத்தையும் தனித்து கூற தகுதி இருக்குதுன்னு சொல்லலாம், அல்லது தனித்து கூறுவதற்கு தகுதி இல்லாமல் எந்த ஒன்றும் இல்லை. எந்த ஒரு நிலைமை எடுத்துக்கொண்டாலும் சரி அதை தனித்தலைப்பாக ஆக்குவதை தவிர வேறு வழி இல்லை, ஆக்கித்தான் ஆகணும், அதுக்கு தகுதி இருக்கிறது, அதனால தான் வகை கூடுங்கிறார். எப்படி கூடுறாரு, ஒமாமின் ஹாலத்தி மின்ஹா, அவற்றில் எந்த ஒரு நிலைமை இருந்தாலும் உலா சிஃபத்தின் எந்த ஒரு தன்மை இருந்தாலும் இந்த மாவுக்கு பார்த்தம் செய்யலை, எந்த ஒரு தன்மையும் இல்லாவுக்கு பார்த்தம் செய்யலை. ஒஹிய ஒஹியன்னா அந்த நிலைமை பி சததி அன் துஃபுரத பி திக்ரி, தனித்து கூறுவதற்கு தகுதியானது. ஒஹிய இவை பி சததி அன் துஃபுரத பி திக்ரி, தனித்து கூற தகுதியானது. எந்த ஒரு நிலைமை இருந்தாலும் சரி அந்த நிலைமையை தனியாக தான் சொல்லணும். இந்த குறைபாடுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு அறிவிப்பாளர்கிட்ட பத்து குறைபாடுகளை முந்தி உள்ள அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பன்னெண்டு குறைபாடை கண்டுபிடிச்சி விட்டீங்க. அப்போ ரெண்டு இப்போ கூடி போச்சு, இந்த ரெண்டை என்ன செய்யணும், தனியாக சொல்லணுமா அதை கோத்து விடணுமா? தனியாக தான் சொல்லணும், அப்போ தான் அந்த அந்த குறைபாடை அதுக்குள்ளே விளக்க முடியும். அப்போ எந்த ஒரு நிலைமை இருந்தாலும் எந்த ஒரு சிபத்து இருந்தாலும் வகிய அந்த சிபத்து அல்லது அந்த தன்மை பி சததி அன் துஃபுரத பி திக்ரி, தனித்து கூறுவதற்கு ஏற்றமுடைய தகுதியானது. இது நேரடிய அர்த்தம். இப்போ இல்லா கூட வந்ததுனால தனித்து கூறுவதற்கு ஏற்றமானதாகவே தவிர இல்லை, தவிர இல்லைன்னு இந்த இடத்துல அர்த்தம் செய்யணும். இந்த மாவை இல்லாமல் சேர்த்து என்ன செய்யணும், இந்த இடத்துல கொண்டாந்து இணைச்சிக்கிறணும் அர்த்தம் செய்யும்போது. அப்போ எந்த ஒரு நிலைமையும் எந்த ஒரு தன்மையும் தனித்து கூறுவதற்கு தகுதி உள்ளதாகவே தவிர இருக்கவில்லை. அப்போ தனித்து தான் கூறணும், தனித்து தான் கூறணும்னு அர்த்தம் செய்யலாம், அல்லது தனித்து கூறுவத தகுதியானதாக தவிர வேறு இல்லைன்னு சொல்லலாம். ரெண்டு ஒரே அர்த்தம் தான். இந்த மாவும் இல்லாமல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மா இல்லாவுடைய ரெண்டு அர்த்தத்தையும் காலி பண்ணிவிட்டு சொல்லலாம். எப்படி, தனித்து தான் கூற வேண்டும், அந்த மாவையும் கண்டுக்கிற வேண்டியதில்லை, இல்லாமையும் கண்டுக்கிற வேண்டியதில்லை.
அல்லது அர்த்தம் செய்யணும்னா இப்படி செஞ்சிடலாம். தனித்து கூறுவதற்கு தகுதியானதாகவே தவிர எந்த ஒரு சிவத்தும் இருக்கவில்லை. ஒமாமின் ஹாலத்தின் எந்த ஒரு நிலைமையும் இருக்கவில்லை. ஒலா சிவத்தின் எந்த ஒரு சிவத்தும் இருக்கவில்லை. இல்லா இல்லாவை தனியாக வச்சுருக்கேன். இந்த மொத்த வாக்கியத்தில் இல்லாவை சேர்க்கணும். வகிய விசததி அன் துஃபரத பிதிக்ரி, அவை தனித்து கூறப்படுவதற்கு தகுதியானது ஆகவே தவிர எந்த ஒரு நிலைமையும் இருக்கவில்லை. அப்போ அது வகைப்படித்தான் ஆகணும். சாத்தியம் இருக்குது, சாத்தியம் இருந்த ஒரு நிலையை கண்டுபிடிச்சிட்டிங்க என்று சொன்னால் அதை ஒரு தனித்தலைப்பில் தான் நீங்கள் ஆக்கி ஆகணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் வகை கூடிரும். ஃபைதாகிய பித்திக்ரி வாகலிகா, அதாவது அந்த துஃபரத பித்திக்ரி, அதை கூறுவதை தனித்து கூற வேண்டும். வாகலிகா, அதனுடைய ராவிகளுடைய நிலைமைகள் இருக்குல்ல, அவங்களையும் தனித்து தான் நம்ம கூற வேண்டும். கூறுவதை தவிர ஒரு வழியே இல்லை. அப்படி தனித்து கூறினீங்கன்னா ஃபைதாகிய நவுன், அது தனி வகையாகிவிடும். அலா ஹியாலிஹி, அதனுடைய ஹியால்னா தனி தனித்தன்மைன்னு அர்த்தம். அதனுடைய தனித்தன்மையோடு அது ஒரு வகையாக ஆகிவிடும். 12 வகைன்னு போட்டிருக்கிறீங்கல்ல, இன்னொரு நிலைமை நீ கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, 13000 இல்லையா, அது ஒரு தனி வகையாக ஆகிவிடும். ஆனால் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ இந்த இது மொத்தத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் என்ன செய்கிறாருன்னா, ஃபைதாகிய நவ்வுன் அல் அஹியாலிகி, நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு தனி வகையாக ஆயிரும். ஆனால் உலாக்கின்னஹு என்றாலும் இது நசபுன் மின் கைரி அரபின், அரபு என்று சொன்னால் தேவைன்ற அர்த்தம். அரபுன்னா என்னது, தேவை. நசபு என்று சொன்னால் நம்ம நசபு செய்கிறோம்ல, அது இல்லை, நசபுன்னா கஷ்டம்னு அர்த்தம். ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது மின் வசபின் உலா நசபின் பிரயாணத்தில் போகும்போது ஏற்பட்டால் அதுக்கு எல்லாம் கூலி கொடுப்பான்னு வருதில்ல, அதில் நசபுண்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. நசபுன்னா கஷ்டம். அப்போ இதை பற்றி வகைப்படுத்துக்கு இப்படி ஒரு அறிவிப்பாளர் வகையாக தேடிக்கிட்டு போய் இதில் நான் ஈடுபட்டு 65-85 ஆக்க முயற்சி பண்ணேன்னு சொன்னால் அது தேவையில்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிரமமாக இருக்கும். லாக்கின்னகோ என்றாலும் இது நசபுன், இது ஒரு சிரமமாக அமைந்து விடுகிறது. மின் கயிறு அரபின், தேவை ஏற்படாமல், அந்த தேவை ஏற்படும் போது ஒன்றை செய்யலாம். இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்குதுன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா வந்து முடிவுக்கு வராது. தெரிஞ்சால் வகைப்படுத்திடுவோம், தெரியலை என்று சொன்னால் இருக்கிற அளவுக்கு முடிச்சுட்டு போயிடணுமே தவிர அதை இழுத்து போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சுமையை சுமந்தரக்கூடாது என்பதற்காக சொல்கிறாரு. உலாக்கின்னகு என்றாலும் இது ஒவ்வொன்றையாக இன்னும் தேடி பிடிச்சி இன்னும் வகைகள் அதிகப்படுத்துதல் என்பது நசபுன், அது ஒரு வீண் சிரமமாக ஆகிவிடுகிறது. மின் கைரி அரபின், தேவையில்லாமல், கயிறுனா இல்லாமல், தேவையில்லாத ஒரு சிரமம், அது தேவையில்லை, எனக்கு இது தேவை கிடையாது, அப்படி அதனால் நான் இதோடு முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை முடிக்கிறார். முன்னுரையை முடிக்கிறார். எப்படியோ ஹஸ்புன் அல்லாஹு, நமக்கு அல்லாஹு போதும். நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்று கொள்பவர்களில் அவனே சிறந்தவன். நிஅமல்லாஹு, அதை வந்து நேம பேசலாம் நம்ம புகழுடைய ஃபேல்னு படிச்சிருக்கிறோம். அதாவது புகழ்வதற்கு உரிய ஃபேலு, இகழ்வதற்கு அஃபாருள் மதகை ஒரு தம்மின்னு இருக்கல, அதில் மதகில் உள்ளது என்னது, இது நேமங்கிற விஷயம். நேமவுள்ள லமீர் அல்லாஹ் இருக்கிறது. நேமல் வக்கீலு, நேமல்லாஹு அல் வக்கீல், அக்கீல் பொறுப்பேற்றுக்கொள்வது அல்லாஹ் சிறந்தவன் என்பதை இப்படி தான் சொல்லுவாங்க. நேமல் வக்கீல்னு சொல்லுவாங்க. அது வந்து நேமை என்பதற்கு அல்லாண்டு உள்ள இருக்கிறது. அந்த இன்னொரு வக்கீல் எதுக்கு சிறந்தவன் சொல்வதற்கு ஒரு வார்த்தையை போடுவாங்க, அதுக்கு ரஃபோசின் தான் சொல்லுவாங்க. இந்த சட்டத்தை முன்னாடி உங்களுக்கு விளக்கிட்டோம். அப்போ ஹஸ்பன் அல்லாஹு, நமக்கு அல்லாஹ் போதுமானவன். ஓ நேமல் வக்கீல், பொறுப்பேற்பதில் அவன் சிறந்தவன். வக்கீல்னா பொறுப்பேற்றுக்கிறவன், அதிலிருந்து அவன் சிறந்தவனாக இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் மேலே பாரத்தை சாத்திட்டு 65 நான் முடிச்சுக்கிறேன், 65 பாடம் நான் போட்டிருக்கிறேன், 65 தான் கடைசின்னு கிடையாது, இன்னும் சாத்தியம் இருக்குது. ஏன் சாத்தியம் இருக்குதுன்னு சொன்னால் அறிவிப்பாளருடைய நிலைமைகளும் ஹதீஸுடைய மத்தனுடைய நிலைமைகளும் பலவாறாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வகைக்கும் ஒரு தலைப்பு போட வேண்டியது இருக்கிறது. அப்படி என்றால் எண்ணிலடங்காமல் வகைகள் அதிகரிச்சுக்கிட்டே போயிடும். ஆனாலும் நான் அதை இதை செய்யலை, ஏன் செய்யலைன்னு கேட்டால் இது தேவையற்ற ஒரு சிரமம். சிந்திச்சு இதே சிந்திச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை வகை தென்படுதோ அதோடு முடிச்சிக்கிற வேண்டியதுதான். இன்னும் எத்தனை இருக்கலாம், இன்னும் எத்தனை இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் கேமரா நாள் வரைக்கும் நினச்சிட்டே இருக்க வேண்டியதுதான், அது ஒரு ஃபினிஷிங்க்கு வராது. அதனால் என்ன செய்கிறேன்னு கேட்டால், நசபுன் மின் கைரி அரபின், சிரம தேவையற்ற ஒரு சிரமம். எந்த ஒரு சிரமத்தை எடுத்துக்கிட்டாலும் தேவை இருந்தால் சிரமப்படலாம், தேவை இல்லாமல் போட்டு என்ன செய்யக்கூடாது, சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மேலே போகலைன்ட்டார். 65 தான் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு மேலே இருக்கலாம், சாத்தியம் இருக்கணும், சாத்தியம் இருக்கலாம், ஏன் இருக்கலாம்னா என்னென்ன காரணம் இருக்கிறது. ஆனாலும்
இதில் போய் நுழைஞ்சிக்கிட்டு போய் எது வெளிப்படையாக நல்லா பரவலாக தெரிஞ்சிருக்குதோ அதை நிப்பாட்டிக்கணுமே தவிர அதுக்கு மேலே நான் போய்கிட்டு இன்னும் இருக்கலாமா இன்னும் இருக்கலாமா இன்னும் இருக்கலாமான்னு போவது அது தேவையற்ற சிரமம்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இனிமேல் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு வகையாக போயிடுறார். 69 வகையில் முதல் வகைங்கிற பாடத்தை எடுக்கிறார். அன்னவு லவல் முதல் வகை என்ன, 69 முதலாவது வகையை பற்றி என்ன செய்கிறாரு எடுக்கிறாரு. இந்த விஷயத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.